யூடியூப் மூலமா தான் நான் இந்த இதை பார்த்தேன். பார்த்துட்டு ராஜேஷ் சாரோட அந்த ப்ரோக்ராம்ல தான் பார்த்துட்டு நான் அதில் கற்றுக்கணும்னு தான் முதல்ல நான் காண்டாக்ட் பண்ணேன். உமா மேடம் கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு நான் ஜாயின் பண்ணேன். என்னோட நிலைமை என்னன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே நம்ம இது ஆயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஒண்ணுமே முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் நான் இருந்தேன். டெய்லி எந்திரிக்கிறோம், ரொட்டீன் லைஃபு, கணவரை பார்த்துக்கிறோம், குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், சமைக்கிறோம், ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிப்பு சொல்லி கொடுக்குறோம், இப்படியே நம்ம வாழ்க்கை இருந்துருவான்னு நினச்சிருப்பதான் நம்மளாலேயும் ஒரு விஷயம் முடியும் அப்படின்ட்டு இந்த ஏஎல்பி கற்றுக்கிட்டது மூலயமா வந்து எனக்கு தெரியுது. எனக்கு வந்து நம்மளாலேயும் ஒரு விஷயம் கற்றுக்க முடிஞ்சு நம்மளால 4 பேருக்கு உதவி பண்ண முடியும், ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தினா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஏஎல்பியை கற்றுக்கிட்டதுனால எனக்கு வந்து இந்த ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்றது நிறையவே கிடச்சிருக்கு. செகண்ட் திங் வந்து இந்த பிரபஞ்சத்துல வந்து எல்லா விஷயமே இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த விஷயங்களதான் பிரபஞ்சம் வந்து யாரோ ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அந்த விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுக்குது. அப்படி வந்து இந்த ஏஎல்பிக்குன்னு சாரை வந்து இந்த பிரபஞ்சம் செலக்ட் பண்ணி இந்த விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கேன்னா அப்ப சார் வந்து எவ்வளவு ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சரி சரி, இது ஸோ சார் வந்து எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது வந்து வந்து நமக்கு தெரியுது. ஸோ வந்து சாருக்கு வந்து கோடான கோடி நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் வந்து கடைக்கோடியில் இருக்கிறவங்களுக்கு கூட அது ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு இதை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. தாய்கிட்ட வந்து அன்பை வாங்கணும், தந்தை கிட்ட அறிவை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அப்போ கடவுளுக்கு, குருவுக்கு முன்னாடியே தந்தை சொல்லியிருக்காங்க அறிவை வாங்கிக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வந்து இந்த இவ்வளோ பெரிய அறிவை கொடுத்த பொதுவுடைமூர்த்தி சார் வந்து அவரை தந்தையாக தான் பாதிக்கிறேன். எப்பயுமே அவருக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். இப்போ அட்வான்ஸு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கான தகுதியும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த குழந்தைங்களை எனக்கு ஒரு ட்வின்ஸ் பேபிஸு. ஸோ அவங்களே வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிரத்தை எடுத்து தான் இந்த கிளாஸும் வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேமரா ஆன் பண்ணி பார்ப்பேன். மற்ற டைமில் குழந்தைங்க சேட்டை பண்ணுற டைமில் நிறுத்திட்டு அதுக்கு பின்னாடி அவங்க கிளாஸை கவனிச்சுக்கிட்டு அவங்களே கவனிச்சுக்கிட்டு இந்த கிளாஸ் இவ்வளோ தூரம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்வேன். இதை முதல்ல வந்து ஒரு சர்வீஸாக மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த அட்வான்ஸ் முடிஞ்ச பின்னாடி ஒரு தொழில் முறையை எடுத்து செய்யணும் அப்படின்றது என்னோடய எண்ணமாக இருக்குது மேடம். ரொம்ப நன்றி சாருக்கு, ரொம்ப நன்றி உங்களுக்கு, ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம்.